வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஆகஸ்ட் 23 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று டெல்டா மாவட்டங்களில், குறிப்பாக திருவாரூர் மன்னார்குடி இடைப்பட்ட பகுதியில், அம்மையப்பன் பகுதியில் தொடங்கிய மழை டெல்டா மாவட்டங்களின் பொதகுடி, கொரடாச்சேரி, கூத்தாநல்லூர் பகுதிகளில் பொழிந்து மன்னார்குடிக்கும் கனமழை பொழிவை கொடுத்து நீடாமங்கலத்தின் தெற்கு பகுதிக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்து ஒரத்தநாடு பகுதியை நோக்கி விலகி சென்றது. இந்த நிலையில் நேற்று கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் கொடுத்த மழை, அதாவது திருநெல்வேலி, மானூர், அதேபோல் திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் ஆங்காங்கே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே, விருதுநகர் மாவட்டத்தில் கூடுதல் பரப்பில், திருச்சுழி, அருப்புக்கோட்டை உட்பட, மதுரை, திண்டுக்கல், திண்டுக்கல் தலைநகர், அதேபோல் திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் நாமக்கல், சேலம், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே, பெரும்பாலும் மேற்கு பகுதி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அதேபோல் சேலம், நாமக்கலோட கிழக்கு பகுதி, கிருஷ்ணகிரி, தருமபுரியோட கிழக்கு ஓரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, இது வரைக்கும் இப்போ கூட நேற்று போலவே சென்னையில் தொடர் மழை. காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவு இந்த விடியும் அதிகாலை நேரங்களில் கூட பொழிந்து கொண்டிருக்கிறது. விடிந்தும் கொஞ்சம் நேரம் தூறிக்கொண்டே இருக்கலாம். நேற்று போல 8 மணி வரைக்கும் தூறி அதுக்கப்புறம் விலகும். 9 மணி வரைக்கும் கூட நேற்றைக்கு காலையில் மழை சென்னையில். ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வு இன்றைக்கும் இருக்கும். ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு நேற்றைக்கு ஈரோடு மழை, நீலகிரி மழை, ஈரோடு மாவட்டத்தில் மழை தான். ஒதுங்கி இருக்கக்கூடிய மாவட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் பெய்யும். டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கும் மழை பொழிவு உண்டு, நாளைக்கும் உண்டு. இதில் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு என்னவென்றால், அடுத்த நிகழ்வு உருவாவது கடலில் காற்று சுழற்சி ஏற்படுத்த போகிறது. வரக்கூடிய, அதாவது மெலிந்து சுழற்சி தான், மேலடுக்கு சுழற்சி தான், கடலுக்கு மேல் பரப்பில், கடலுக்கு மேலே. இதனால் வரக்கூடிய 25ஆம் தேதிக்கு மேலே, 26 இன்னைக்கு தேதி, 23 நாளைக்கு, 24 25 ரெண்டு நாள் தான் இருக்குது, அதுக்கு மேலே தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய மழையின் அளவு பரப்பில் கூடும். கண்டிப்பாக அப்பொழுதெல்லாம் டெல்டாவிற்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கிடைக்கும். இப்போ நேற்றைக்கு நல்ல மழை பொழிவு கொடுத்து ஒதுக்கி இருப்பவர்கள் கவலையில் இருப்பார்கள், நிச்சயமாக கவலையில் தான் இருப்பாங்க. இன்றைக்கும் நாளைக்கும் அதே போல் மழை பொழிவு உண்டு. இன்றைக்கும் நாளைக்கும் ஒதுக்கினாலும் 25ஆம் தேதிக்கு மேலே ஒதுக்குதல் பரப்பு குறையும், கூடுதல் பரப்பில் மழை உண்டு இம்மாத இறுதி நாட்கள்லாம். அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழை சாரலாக வெப்பசலனத்துடன் இணைந்த மழை பொழிவாக 26ஆம் தேதிக்கு மேலே கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கணவாய் பகுதிகள், காற்றுப்பகுதிகளுக்கும் 26ஆம் தேதிக்கு மேலே ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும். மாத இறுதி நாட்களில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவை கொடுக்கும். ஆக இம்மாத ஆகஸ்ட் இறுதியில் கொஞ்சம் மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் சரி, கணவாய் பகுதிகளையும், காற்றுப்பகுதிகளையும் ஒதுக்குதல் என்பது இருந்தாலும் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை பொழிவு கிடைக்கும். செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் தென்சின கடற்பகுதி நிகழ்வு நிச்சயமாக வரும். இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் தென்சின கடல் நிகழ்வு மெலிந்து வந்தாலும் இங்கே புதிய நிகழ்வு உருவாவதற்கு வங்கக்கடல் சாதகம். பெரிய புயல் மண்டலம் கிடையாது, தாழ்வு நிலை பகுதி, அரபிக்கடலையும் தாழ்வு நிலை பகுதி உருவாக வாய்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்த அரபிக்கடல், வங்கக்கடல், அதோடு இணைந்த தமிழ்நாடு, கேரள நிலப்பரப்பு, இந்த வளிமண்டலத்தின் மேலே காற்று சுழற்சி ஏற்பட்டு செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தின் பின்பகுதி, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது வாரம்லாம் நல்ல மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. ஆக அதே போல் தென்மேற்கு பருவமழை, கேரளா கடலோரமாக அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவானாலே தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும். கண்டிப்பாக செப்டம்பர் அக்டோபரில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்கும். தமிழ்நாட்டிலும் வெப்பசலன காற்று சுழற்சி மழை, தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பசலன மழை எல்லாமே செப்டம்பர் மாதம்
முதல் வாரத்தின் பின்பகுதியிலிருந்து முதல் வாரமே இருக்கும். இந்த மாத கடைசியிலேயே வெப்பச்சலன மழை கொஞ்சம் கூடும். இந்த மாத இறுதி நாட்களில் வெப்பச்சலன மழை பரப்பில் கூடியிருக்கும். அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெப்பச்சலன மழை, காற்று சுழற்சியில் இணைந்த வெப்பச்சலன மழை, தென்மேற்கு பருவமழையில் இணைந்த காற்று வெப்பச்சலன மழை எல்லாமே முதல் வாரத்தில் இருக்கும். கேரளா கர்நாடகாவிலும் மழை இருக்கும், தமிழ்நாடு புதுச்சேரியிலையும் மழை இருக்கும், தெற்காந்திரா உள் கர்நாடகாவிலையும் மழை இருக்கும். தென்னிந்தியாவிற்கு மழை வாய்ப்பை ஏற்படுத்தப் போகிறது செப்டம்பர் முதல் வாரத்தின் பின்பகுதி. இரண்டாவது வாரம் செப்டம்பர், மூன்றாவது வாரம் செப்டம்பர் மிகச்சிறப்பான மழைப்பொழிவு. அதே போல் நான்காவது வாரமும் அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் 27ஆம் தேதிக்குள்ளே காற்று திசை மாறி அக்டோபர் இறுதி நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சராசரிக்கு மிகுதி கண்டிப்பாக இருக்கும். நிகழ்வு தொலைவில் இருக்கும்பொழுது மழை இருக்காது, நெருங்கி வர 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 சரியான ஒரு செட்டிங்கில் அமையும் பொழுது நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். சிறு நிகழ்வும் அதிக மழை தரும், வலுவான நிகழ்வும் உண்டு. அடுத்தபடியாக மீண்டும் ஒரு முறை, இன்றைக்கு நாளைக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே மழை உண்டு. இன்றைக்கு நாளைக்கு ஒதுக்கினாலும், நேற்றைக்கு கூடுதல் பரப்பில் பெய்து ஒதுக்கியிருக்கிறது, இன்றைக்கும் நாளைக்கும் பெய்து ஒதுக்கினாலும் 25ஆம் தேதிக்கு மேல் 26ஆம் தேதியிலிருந்து ஒதுக்குதல் குறையும். கூடுதல் பரப்பில் மழை, சில இடங்களில் கனமழை பொழிவும் உண்டு. மாத இறுதி நாட்கள் வெப்பச்சலன காற்று சுழற்சி, வெப்பச்சலன தென்மேற்கு பருவமழை எல்லாம் இணைந்த மழைப்பொழிவாக இருக்கும். ஆக நல்ல மழை இருக்கிறது. செப்டம்பர் பிறந்து விட்டால் நம்பிக்கை பிறந்துவிடும். இந்த மாதம் கடைசியிலிருந்தே உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். ஆகவே தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு முறை, அதாவது கண்டிப்பாக செப்டம்பர் அக்டோபரில் உங்களுக்கு அறுவடை நாளாக இருக்கும். அது அறுவடை நேரத்தில் நீங்கள் மழைநீரை சேகரிங்க, பயன்பெறாது. சிலருக்கு பயன்பெறும், சிலருக்கு பயன் தராது. மழைநீர் சேகரிப்பு அமைப்பை தயவுசெய்து ஏற்படுத்துங்கள். ஒரு நிகழ்வு ஏதாவது ஒன்று திசை மாறி போகும்பொழுது 15 நாளை கடத்திவிடும். ஆக அந்த 15 நாட்களுக்கு நீர் இல்லாவிட்டால் உற்பத்தியானது குறையும். ஆகையினால் தயவுசெய்து பண்ணைக்குட்டை அமையுங்கள். 10% இடத்துல பண்ணைக்குட்டை அமையுங்கள், மழைநீரை சேகரியுங்கள். பருவம் தப்பி பெய்யும் மழையை சேமித்து பருவத்தில் பயன்படுத்தி லாபம் அடைவோம், வெற்றி அடைவோம். மீண்டும் அறிவிக்கிறேன், 26லிருந்து பரப்பில் கூடும் மழை. இன்றும் நாளையும் மழை உண்டு. நேற்று கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் பெய்தது போல வரக்கூடிய நாட்கள் மழை உண்டு. 26ஆம் தேதியிலிருந்து பரப்பில் சற்று கூடி காணப்படும். பெய்யும் இடத்தில் வலுத்து பெய்யும், ஒதுக்குதலும் இருக்கும். இணைந்திருங்கள். நன்றி.